மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 12 இடத்திலே மாலை வரை சந்திரன் இருக்கிறது, குருவால் பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு சந்திரன் ராசிக்குள் வருகிறது. இன்று மாலை 6:08 சந்திரன் ராசிக்குள் வந்ததும் புதனும் சுக்கிரனும் சந்திரனை பார்க்கின்றன. ராசியில் ஒரு சுபகிரகம், 7 இடத்திலே 2 சுபகிரகங்கள், இவை மூன்றும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற அற்புதமான ஒரு கிரக நிலவரம். இது திருமண தடையை நீக்கும். சந்திரனை சுக்கிரன் பார்த்து கொள்ளும், நேருக்கு நேராக பார்த்து கொள்ளும் அற்புதமான ஒரு கிரக அமைப்பு மேஷ ராசிக்கும் துலாமிற்கும் ஏற்படுவதால் திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல அற்புதமான எதிர்பார்க்கும் விதத்திலே வரன் அமைந்து திருமணத்தை முடிவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. மேஷ ராசியில் உள்ள திருமண வயதினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். மகிழ்ச்சியான நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். ஆரோக்கியம் வெகு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களெல்லாம் சுலபமாக நடைபெறும். தன லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ராசி அதிபதி செவ்வாய் 11 இடத்தில் இருப்பது ஒரு யோகம். 2 இடமான தனஸ்தானத்தை குரு சூரியன் பார்த்து கொண்டிருப்பது மிக சிறப்பான யோகம். ராசியை புதனும் சுக்கிரனும் பார்த்து கொண்டிருப்பது அதை காட்டிலும் சிறப்பான யோகம். ராசியை இன்று மாலை முதல் சந்திரன் கடக்கவிருக்கிறது. இன்று மாலை துவங்கி புதன் வியாழன் ஆகிய 2 நாட்களும் ராசியை சந்திரன் கடந்து செல்கிறது என்பது அற்புதமான யோகம். அதுவும் ராசியை புதனும் சுக்கிரனும் பார்த்து கொண்டிருக்கும்பொழுது சந்திரன் ராசியை கடப்பது இன்னும் சிறப்பான யோகம். இவ்வளவு சிறப்பான யோகங்கள் இருக்கும்பொழுது என்னதான் நடக்காது? உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது எல்லாமே நடக்கும். நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். முயற்சிகள் அனைத்தும் முழுமையாக வெற்றி பெறும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண தடை நீங்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் உங்களது முயற்சிகளுக்கு வரவேற்பளிப்பார்கள், ஒத்துழைப்பு நல்குவார்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை வந்துவிட்டது.